பப்ளிக் ஸ்பீக்கிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது எப்படின்னு தெரிஞ்சிருந்தா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் நெட்ஒர்க்கிங் ஆஃபீஸில் எங்கே வேலை பார்த்துருக்கோம் அதில் இமீடியேட்டாக இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் தெரிஞ்சால் போதும், 50% உங்களோட வேல்யூ கூடிரும் அப்படின்னு சொல்கிறோம். வாரன் பஃபர்ட் சொல்கிறார், உங்களோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தான் இருக்கும் அப்படின்னா, உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. எப்படி மேடையில் பேசுகிறது, எப்படி 4 பேர் முன்னாடி பேசுகிறது, உங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அதுதான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயங்கள், இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லோரும் கையை உழைச்சி கையை நம்பி வாழ்ந்தாங்க. உழைக்கும் கைகளே அப்படின்னு பாட்டு பிடிச்சாங்களா, கையை நம்பி வாழ்ந்தாங்க. ஃபார்மர், ஹார்ட் ஒர்க்கிங், அந்த மாதிரி எல்லாமே கையை வச்சு வாழ்ந்தது தான் அந்த தடத்தில் வாழ்க்கை. இப்போ வாழ்க்கைன்னு மாறிட்டுருக்கு. இப்போ வந்து உங்களோட மைண்ட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எப்படி பேசுகிறீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அதுதான் இப்போ நடக்கிற விஷயங்கள். இப்போது கையை வச்சு உழைச்சி சம்பாதிக்கிறவங்களும் மைண்டை வச்சு யோசி பேசி சம்பாதிக்கிறவங்களும் கம்பேர் பண்ணால் பல மடங்கு நிறைய சம்பாதிக்கிறவங்க இந்த மைண்டை வச்சு பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறது, பப்ளிக் ஸ்பீக்கிங், இவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அது இல்லாமல் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணவங்க வந்துட்டு கையால் உழைச்சவங்க இல்லை, மைண்டால் அதை யோசித்தவங்க, மைண்டால் அதை பேசினவங்க, மக்களை வந்து செயல்பட வச்சவங்க, இவங்க நினச்சதை மக்களை வந்து புரிய வச்சவங்க, மக்களுக்கு ஆக்ஷனை இறக்கி விட்டவங்க, இவங்க தான் உலகத்தை மாற்றிருக்காங்க பப்ளிக் ஸ்பீக்கிங். அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸை வந்து நீங்கள் கரெக்டாக படிக்கணும், அந்த ஃபார்முலா பிரகாரம் நடக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் பிரகாரம் நடக்கணும். இப்போ நானும் வந்துட்டு நிறைய உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பணமாக கன்வெர்ட் பண்ணலாம், மக்களுக்கு அந்த விஷயம் தேவைப்படுது, உங்கள்கிட்ட அந்த விஷயம் இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறது எப்படி, நேராக போய் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ நான் ட்ரெயினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க ட்ரைனிங் கொடுக்கன்னா வரதில்லை. அதுக்குன்னு ட்ரைனிங் எப்படி நம்ம செட் பண்ணணும், ட்ரைனிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் படித்தேன், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எல்லாம் படித்தேன். நேரில் போய் படித்ததை விட நான் ஆன்லைனில் படித்த விஷயங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. லட்ச லட்சமாக பேமெண்ட் பண்ணி யூடியூப்பில் இல்லை, ஆன்லைனில் ஸ்ட்ரைட்டாக அந்த குரூஸ் அந்த மென்டார்ட்ட நான் கொடுத்து படித்த விஷயங்கள் தான் என்னைய மாற்றி என்னைய நிறைய டெவலப் பண்ண வச்சிச்சு, ரொம்ப உதவுச்சு. அந்த ஃபார்முலாஸ் என்ன, ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நம்ம பேசுகிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், அது எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் பேச போகிற ஸ்பீச் வந்து எமோஷ்னல் இருக்கணும். அதில் எல்லாருக்கும் ஃபேக்ட்ஸை கொடுத்தா அந்த இது வந்து வேலை வந்து உதவாது. ஃபேக்ட்ஸ்னால் உண்மையை உண்ணபடி அப்படி எப்படி சொன்னால் அது வந்து அக்கௌண்ட்ஸு அந்த சார்ட்டர் அக்கௌண்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரி ஆயிரும், அது யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. நீங்கள் பேசும்போது அதில் ஒரு எமோஷன்ஸ் இருக்கணும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது வந்து உங்கள் பிரெயின் வந்து எப்போவுமே புதுசு புதுசாக தான் கேட்கும், புதுசு புதுசாக பிடிக்கும், அது ஒரே மாதிரி இருக்கிறத வந்து அது அவாய்டு பண்ணிடும், அதுக்கு பிடிக்காது. அதே மாதிரி புதுசாக அட்ராக்டிவ் ஏதாவது இருந்தால் அதால் தடுக்க முடியாது, அதை போய் கேட்க ஆரம்பிக்கும், அது பார்க்க ஆரம்பிக்கும், அது பண்ணும். உங்களோட ஸ்பீச்சில் அந்த மாதிரி புதுசான ஒரு விஷயம் ஏதாவது இருக்கணும். மூணாவது விஷயம், நீங்கள் பேசும்போது உங்களோட பிரெயின் உங்கள் மூளைக்கும் உங்கள் ஹார்ட்டுக்கும் அது டச் ஆகும், அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்கள் ஸ்பீச்சில் அது இருக்கணும், அது தெரியும் உங்கள் ஸ்பீச்சில். உங்களோட ஸ்பீச்சில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கணும், அதை வந்து ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி, அவங்க நினைக்காத ஒன்று நடக்கிற மாதிரி இந்த மாதிரி உங்கள் ஸ்பீச்சில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்பீச் வந்து எப்போவுமே ஒரு மெமரபிள் ஸ்பீச்சாக இருக்கணும், பல வருஷமாக வந்து அவங்க நினைவைக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சாக இருக்கணும் நீங்கள் பேசும்போது. இப்போ என்னோட ட்ரைனிங் முடிஞ்சது அப்புறம் அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் எங்கேயா மீட் பண்ணேன் சார், அன்றைக்கி கொடுத்த ட்ரைனிங் தினமும் யோசிச்சுட்ருக்கேன் சார் ரெடிமாங்க. ஏன்னா அந்த ப்ராக்டிக்கல் அந்த விஷயத்தை அப்படி லிங்க் பண்ணி விட்டுட்டா அவங்க வந்து பல வருஷங்கள் அதை வந்து மறக்க முடியாது, அது பேச தெரியணும்.
நான் 15 வருஷம் இருபது முன்னாடி நான் கொடுத்த ட்ரைனிங்ஸில் உள்ளவங்க இப்போ அந்த பசங்களாம் பெரிய பெரிய கம்பெனியில் ஜென்ரல் சேல்ஸ் மேனேஜர் லெவல் இருக்காங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொடுத்த எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் இருக்க அப்படிமாங்க. எக்ஸாம்பிள் இந்த கதைகள் இதுதான் ஞாபகம் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டோரிஸில் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கதைகள், அது சப்ப கதையாக எல்லோரும் கேட்ட கதையாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப பேக்காராயிரும். கடைசியாக ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில விஷயங்களை வந்து 2 நிமிஷத்தில் பேசினா தான் கரெக்டாக இருக்கும், சில விஷயம் வந்து 5 நிமிஷத்தில் தான் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது. ஸோ உங்களோட கான்டென்ட் என்ன, அதை எவ்வளோ நேரத்தில் பேசணும், அதை கரெக்டாக பேசணும், எஃபெக்டிவாக பேசணும், அது ஒரு வகையான இருக்குது. இது இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் எல்லா விஷயமும் உங்கள் ஸ்பீச்சில் இன்க்ளூட் பண்ணணும். நான் இதை பற்றி, இது ஒரு பெரிய பல மணி நேரத்துக்குள்ள ட்ரைனிங். ஸோ இந்த விஷயத்தை வந்து நானும் என் பொண்ணு ரோஸ், அவள் ஏற்கனவே காலேஜில் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவளும் நானும் சேர்த்து இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றி இந்த விஷயத்தை நீங்கள் படித்தும் பண்ணலாம், பட் இதோட இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் அந்த விஷயங்கள் அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு படித்து படிக்கலாம். இதுக்கு எங்கேயும் வர வேண்டிய தேவையே இல்லை, உங்கள் மொபைலில் உட்காந்து நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும், அதை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்பெஷலாக யாரும் பிஸ்னஸ்ஸு, நீங்கள் வந்து தொழில் அந்த மாதிரி நெட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரீமாத விஷயம். அப்படி இந்த கோர்ஸ் படிக்கிறேன்னு பிறகு நீங்கள் வேறு எங்கேயாவது தேடி 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 பப்ளிக் ஸ்பீக்கிங் கலையை வளர்த்துக்காங்க. ஓகே, அது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு போகிறதுக்கு உதவும். தேங்க்யூ.